மாமனார் ஊருக்கான தேவை பூர்த்தி செய்யப்படுமா என்ற கேள்வியை நீங்க கொடுத்து எனக்கு மிகுந்த ஒரு கஷ்டத்தில் தள்ளியிருக்கீங்க. இந்த கேள்விக்கு நெகட்டிவாக பதில் சொல்லிட்டு நான் ஊருக்கும் போக முடியாது, எங்க வீட்டுக்கும் போக முடியாது. நெகட்டிவாக பதில் சொல்லிட்டு நான் ஊருக்கும் போக முடியாது, எங்க வீட்டுக்கும் போக முடியாது. அதே போல திருத்துறைப்பூண்டி காவிரி டெல்டாவினுடைய வடிநில பகுதி, அந்த பகுதி முழுவதுமாக முற்றிலுமாக விவசாய தொழில் சார்ந்திருக்கிற பகுதி. இன்றைக்கு விவசாயம் பொய்த்து போயிருக்கிற காரணத்தினால் அங்கே இருக்கிற தொழிலாளர்களும் விவசாயிகளும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வியலை கருத்தில் கொண்டு அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக திருத்துறைப்பூண்டியில் குறிப்பாக கொற்கையில் 500 மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் அங்கே இருக்கிறது, அரசு நிலங்கள் அங்கே இருக்கிறது. எனவே அவர்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு அந்த பகுதியில் இருக்கிற பெண்களும் இளைஞர்களும் பயன்படுகிற வகையில் ஒரு தொழிற்பேட்டையை, அதுவும் விவசாய வேளாண் உற்பத்தி பொருட்களின் மூலமாக கொண்டு ஒரு மாசு இல்லாத நவீன தொழிற்கூடத்தை திருத்துறைப்பூண்டி கொற்கையில் அமைத்து தரப்பட வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன். பேராளுங்க இருந்து பதிலையும் கேளுங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, நான் ஒரு டெல்டாக்காரன் என்று மிகுந்த பெருமையுடன் இதே அவையில் கூறியிருக்கும் மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள நமது டெல்டா பகுதியில் ஒரு வேளாண் வழித்தடமாக, வேளாண் தொழில் வழித்தடமாக அந்த பகுதியை அறிவித்து ஏறத்தாழ 1000 கோடி ரூபாயை அதற்காகவே அறிவித்து அமர்ந்திருக்கும் ஒரு மாண்பு மகத்தான முதலமைச்சராக நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே வீற்றிருக்கிறார். விவசாய பெருங்குடி மக்களின் ஒரே காவலராக இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே நிச்சயமாக நமது உறுப்பினர் அவர்கள் கேட்ட அந்த கேள்வியை போலவே அங்கே இருக்கும் படித்த இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க நிச்சயமாக இந்த அரசாங்கம் முனைப்புடன் செயல்படும். கொற்கையில் கால்நடை பள்ளியில் ஏறத்தால ஒரு 400 ஏக்கர் தான் இருக்குங்க, அங்க இடம் அவ்வளவா இல்ல. அதே போல அங்க ஒரு அணுகுசாலை தேவை, பெரிய தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்றால் துறைமுகங்களுக்கும் ஏர்போர்ட்டுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய சாலை அணுகுசாலை இருக்க வேண்டும், அந்த இணைப்பு சாலை இருக்க வேண்டும். அப்படியான நிலை இப்பொழுது அங்கே கொற்கையில் இல்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நல்லாட்சியில் அந்த பகுதியில ஒரு புதிய சாலை அமைப்பதற்கான ஒரு திட்டம் ஒன்று அரசிடம் இருக்கிறது. அப்படி அந்த சாலையை அங்கே அமையும் பொழுது நிச்சயமாக நம் பகுதியில் ஒரு புதிய சிப்காட் தொழிற்பேட்டையும் அமைப்பதற்கான வேலையை இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அரசு செய்யும் என்று தங்கள் வாயிலாக தெரிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர் பாரிமுத்து அவர்கள், திருத்துறைப்பூண்டிக்கு பல பெருமைகள் இருக்கிறது. அந்த பெருமையில் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களை எங்கள் தொகுதியினுடைய மருமகனாக ஏற்றதே மிக பெருமை, மிக பெருமை. திருத்துறைப்பூண்டி நகரத்திற்கு பெருமையாக இருக்கிறது. அந்த பெருமைக்கு மகுடம் சூட்டுகிற வகையில் நீங்கள் சிப்காட் தொழிற்சாலையை, தொழிற்கூடத்தை திருத்துறைப்பூண்டிக்கு தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டு, அதோடு சேர்த்து வேதாரண்யத்திலிருந்து அதிராம்பட்டினம் வரை கடல்களில் பிடிக்கிற மீன்களும் இறால்களும் பதப்படுத்துகிற தொழிற்கூடத்தை முத்துப்பேட்டையில் மையமாக வைத்து தொடங்கப்படுமா என்று தாங்களின் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, முதல் கேள்வியே மாமனார் ஊருக்கான தேவை பூர்த்தி செய்யப்படுமா என்ற கேள்வியை நீங்க கொடுத்து எனக்கு மிகுந்த ஒரு கஷ்டத்தில் தள்ளியிருக்கீங்க. இந்த கேள்விக்கு நெகட்டிவாக பதில் சொல்லிட்டு நான் ஊருக்கும் போக முடியாது, எங்க வீட்டுக்கும் போக முடியாது. நல்ல வேளையாக திராவிட நாயகன் அவர்கள் எங்கள் முதலமைச்சர் என்னை காப்பாற்றியிருக்கிறார். அவர் ஏற்கனவே அங்கே ஒரு தொழில்பேட்டை அமைத்து என்னை காப்பாற்றியிருக்கிறார்.